டெஃபினேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், அதாவது நுண்கணிதத்தின் பயன்பாட்டுகளையும் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் தேரப்பெறா வடிவங்கள் பற்றியும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதாவது மீச்சிறு பெருமமும் மீப்பெரு பெருமமும் மீச்சிறு பெருமமும் காண்போம். ஃபர்ஸ்ட் வீ சீ த இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம், அதாவது தேரா வடிவங்கள் பற்றி. அதற்கு பின் எல் ஹாஸ்பிட்டல் விதி 0/0 ஃபார்முக்கும் எல் ஹாஸ்பிட்டல் விதி ஃபார் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் அண்ட் அதர் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ், மற்ற தேரா வடிவங்கள் பற்றியும் காண்போம். முதலில் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் தேரா வடிவங்கள், அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ fx பை ஜி ஆஃப் எக்ஸ் வேர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு fx ஈக்குவல் டு ஜீரோ. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண எல்லை fx என்ற சார்புக்கு எல்லை கண்டுபிடிக்கும் போது அதோட மதிப்பு சைபர் ஆகும். gx-ஓட எல்லை கண்டுபிடிக்கும் போது அதோட மதிப்பு சைபராக இருந்தால் திஸ் இஸ் செட் டு பி இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் தேரா வடிவங்கள் ஆகும். பட் அப்படி இல்லாட்டி 0/0 ஃபார்ம் அதோட ஆன்சர் வந்து ஜீரோ தான் வரும். ஸோ 0/0 ஃபார்ம் இருந்தால் தான் வி கெட் ஏ அன்பிரடிக்டபிளி வேல்யூ. ஸோ திஸ் இஸ் கால்டு 0/0 ஃபார்ம் ஆர் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஸோ அது மற்ற தேரா வடிவங்கள்லாம் தி இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம், அதாவது எக்ஸாம்பிள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ சீக்கன் எக்ஸ் மைனஸ் டேன் எக்ஸ். நவ் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ சீக்கன் பை பை டூ இஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் தட் இஸ் காஸ் காஸ் பை பை 1/0 தட் இஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் டேன் பை பை டூ தட் இஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம். ஸோ இந்த வடிவங்கள் வந்து இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி தேரா வடிவமாகும். 1/∞ ஃபார்ம், அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ சைன் எக்ஸ் பை எக்ஸ் ஹோல் பவர் 1/x², அதாவது இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும் போது வி கெட் 1/∞ 1/0 தட் இஸ் 1/∞. ஸோ 0/0 ஃபார்ம் லிமிட் இஸ் ஃபுல் டுவோர்டு ஜீரோ தட் இஸ் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணும் போது 1-1 ஜீரோ 1-cos 0 தட் இஸ் 1-1. ஸோ 0/0 ஃபார்ம் இன்ஃபினிட் பவர் ஜீரோ ஃபார்ம், அதாவது எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும் போது ஈ பவர் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி 1/∞ எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/∞ தட் இஸ் ஜீரோ. ஸோ இன்ஃபினிட் பவர் ஜீரோ. இவற்றுக்கெல்லாம் வந்து எல் ஹாஸ்பிட்டல் அப்ளை பண்ணி ஃபைண்ட் த சொல்யூஷன் ஃபார் த லிமிட். ஸோ எல் ஹாஸ்பிட்டல் ரூல் என்ன என்றால், சப்போஸ் தட் எஃப் அண்ட் ஜி ஆர் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும். டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்னா இஸ் த டிரைவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஃபார் த டொமைன், எந்த டொமைன் கொடுத்துருக்கோமோ அதில் டிரைவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும். இங்கே வந்து ஓப்பன் இன்டர்வல் கண்டெய்னிங் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸப்ட் பாசிபிலிட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது நியூமரேட்டர் வேல்யூவும் டினாமினேட்டர் வேல்யூவும் ஜீரோவாக இருந்து இருந்தால்னா அது 0/0 ஃபார்ம் ஆகும். அதாவது தேரா வடிவம் 0/0 ஆகும். அப்படி இருக்கும் போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேஷனும் டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும் போது, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும் போது எய்தர் வி கெட் எ ஃபைனைட் லிமிட் ஆர் பிளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ வி கெட் த லிமிட் வேல்யூ ஃபார் த கிவன் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு சப்ஸ்டியூட் த லிமிட் வேல்யூ ஃபார் எஃப் ஆர் நியூமரேட்டர் தனியாக அப்ளை பண்ணும், டினாமினேட்டர் தனியாக அப்ளை பண்ணும், அதை வர ஆன்சர் வந்து 0/0 ஃபார்மில் இருந்ததுன்னா வி சே தட் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் இருந்தால் தான் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ண முடியும். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ண அகெயின் வி தட் இஸ் த டிஃபரன்ஷியேஷன், வி ஹவ் டு டிஃபரன்ஷியேட் த நியூமரேட்டர் செப்பரேட்லி அண்ட் டிஃபரன்ஷியேட் த டினாமினேட்டர் செப்பரேட்லி அண்ட் தென் அப்ளை த வேல்யூ. வி கெட் எய்தர் த ஃபைனட் வேல்யூ ஆர் லிமிட் இஸ் பிளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி. இதுதான் எல் ஹாஸ்பிட்டல் ரூல். அதன் எப்படி அப்ளை பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு செக் த லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது நியூமரேட்டருக்கு லிமிட் செக் பண்ணுறோம் டினாமினேட்டருக்கு லிமிட் செக் பண்ணுறோம். வடிவம் 0/0 ஃபார்ம். இப்போ சப்போஸ் இல்லை, அப்படி இல்லைன்னா 0/0 ஃபார்ம் வராட்டி எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நவ் இப்போ 0/0 ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் வி கேன் டிஃபரன்ஷியேட் எஃப் செப்பரேட்லி அண்ட் ஜி செப்பரேட்லி. எஃப்எஸ் செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணும், ஜிஎஸ் செப்பரேட்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் வரும். இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும் போது வி கெட் எ ஃபைனைட் லிமிட் ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும், அப்படி பிளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி. தட் இஸ் த லிமிட் வேல்யூ ஃபார் த கிவன் ஃபங்க்ஷன். ஸோ நவ் சி த ப்ராப்ளம், எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு டூ எக்ஸ் பவர் 7 மைனஸ் 128 டிவைட் பை எக்ஸ் கியூப் மைனஸ் 8. ஹே லிமிட் வேல்யூ இஸ் 2. நவ் சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 7 128 128 மைனஸ் 128 வி கெட் 0. சிமிலர்லி அப்ளை த லிமிட் ஃபார் த டினாமினேட்டர் தட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 8 2 கியூப் தட் இஸ் 8 8 மைனஸ் 8 0. ஸோ வி கெட் 0/0 ஃபார்ம். 0/0 ஃபார்ம் வந்தால் தான் யூ ஹாவ் டு அப்ளை த எல் ஹாஸ்பிட்டல் ரூல். ஸோ யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் த நியூமரேட் செப்பரேட்லி. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னாகும், எக்ஸ் பவர் 7 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 7x⁶ டிவைடட் பை 3x². ஸோ நவ் அப்ளை த லிமிட் 7 இன்டூ 2 பவர் 6
சாரி எக்ஸ் பவர் சிக்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் கெட்டிங் கேன்சல் ஸோ கெட் செவன் எக்ஸ் பவர் ஃபோர் டிவைடட் பை த்ரீ. நவ் சப்ஸ்டியூட் த லிமிட் செவன் இன்ட்டு டூ பவர் ஃபோர் டிவைடட் பை த்ரீ தட் இஸ் ஒன் டுவெல் டிவைடட் பை த்ரீ. ஃபைன் த ஃபாலோயிங் லிமிட்ஸ். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை சைன் எக்ஸ். தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ எக்ஸ் மைனஸ் பை பை டூ த ஹோல் ஸ்கொயர் பை காஸ் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் வேல்யூ தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து சைன் எக்ஸ். நவ் சப்ஸ்டியூட் த லிமிட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ காஸ் ஜீரோ ஒன். ஸோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ. ஸோ நியூமரேட்டர் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஜீரோ வென் சப்ஸ்டியூட்டிங் தி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ. நவ் ஜி ஆஃப் எக்ஸ் சைன் ஜீரோ ஜீரோ. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ சைன் ரூல் தட் இஸ் டிஃபரன்ஷியேட் ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் தட் இஸ் காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ். ஆல்ரெடி மைனஸ் அங்கே இருக்குது. ஸோ வி கெட் சைன் எக்ஸ் டிவைடட் பை டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் இஸ் காஸ் எக்ஸ். நவ் சப்ஸ்டியூட் த லிமிட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சைன் ஜீரோ பை காஸ் ஜீரோ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பை ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் லிமிட் வேல்யூ ஃபார் திஸ் கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ஜீரோ. நவ் ஃபைண்ட் த செகண்ட் ப்ராப்ளம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ எக்ஸ் மைனஸ் பை பை டூ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது நியூமரேட்டர் வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் பை பை டூ த ஹோல் ஸ்கொயர். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் இஸ் சாரி செகண்ட் ப்ராப்ளம் இஸ் எக்ஸ் மைனஸ் பை பை டூ த ஹோல் ஸ்கொயர். ஸோ நியூமரேட்டர் வேல்யூஸ் எக்ஸ் மைனஸ் பை பை டூ த ஹோல் ஸ்கொயர், டினாமினேட்டர் வேல்யூ தட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் காஸ் எக்ஸ். நவ் சப்ஸ்டியூட் த லிமிட் பை பை டூ. பை பை டூ மைனஸ் பை பை டூ தட் இஸ் ஜீரோ. ஸோ நியூமரேட்டர் வேல்யூ ஜீரோ. நவ் சப்ஸ்டியூட்டிங் த டினாமினேட்டர் வேல்யூ தட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் காஸ் எக்ஸ். காஸ் பை பை டூ ஜீரோ. ஸோ வி கெட் த டினாமினேட்டர் ஜீரோ. ஸோ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம். நவ் டிஃபரன்ஷியேட் வாட் வி கெட் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பை பை டூ. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பை பை டூ த ஹோல் ஸ்கொயர் இஸ் வாட் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பை பை டூ டிவைடட் பை டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் இஸ் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ நவ் சப்ஸ்டியூட் த லிமிட் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ. So numerator we get pi by 2 minus pi by 2 0, that is 2 into 0. In denominator we get 1. So 2 by 0 by minus 1 which is equal to 0. Now see next problem. Limit extends to 0. 1 minus cos x by secant x. So now suppose it's not an indeterminate form. You cannot apply Hell-Hospital rule. Suppose now we check the limit, substitute the limit x equal to 0. What we get? Cos 0, 1. So 1 minus 1, 0 divided by secant 0 is what? 1. So 0 by 1. So we get the answer is 0. So it is not possible to apply the L-Hospital rule. Suppose we apply the L-Hospital rule, we get the answer is wrong. Here see, 1 minus cos x differentiation is sin x. Then secant x differentiation is secant x tan x. Now limit extends to 0. What we get? That is 1 value. So the answer is wrong. So first we have to check the indeterminate form. It is possible, then only we apply the L-Hospital rule. Otherwise we apply the L-Hospital, the answer will be wrong. Find limit extends to 0 x square divided by sine squared x. So here f of x is x squared, g of x is sine squared x. It is clear the x squared by sine squared x, that is put x equal to 0. 0 by sine 0 we get 0, 0 by 0 form. Now differentiation of x squared is 2x divided by sine squared x. Differentiation of sine squared x is 2 into sin x. Differentiation of sin x is cos x. Now this function can be written as 2 to getting cancel, bring x to the denominator, that can be written as sin x by x into cos x. Now write the limit separately. 1 by limit extends to 0, extends to 0 is 1, that is expanding sin x by power series, x plus x cube by 3 plus x power 5, take x outside, getting cancel and substitute the limit, we get 1. So the limit value for limit extends to 0 sin x by x is 1. The limit extends to 0 cos x is 0. So we get equal to, limit extends to 0 cos x is 1. So we get the answer is 1. Now evaluate limit extends to pi by 2, 1 minus sin x by cos x. So now we are substituting x equal to pi by 2. Sin pi by 2 is 1. So 1 minus 1 0. Cos pi by 2 is 0. So 0 by 0 form. Now 1 minus sin x and cos x are differentiable. Now apply the Hell-Hospital to. So differentiation of sin x is cos x. So minus that. So minus cos x divided by differentiation of cos x is what? Minus sin x. So now minus cos x by minus sin x. Now substitute x equal to pi by 2. We get cos pi by 2 divided by sin pi by 2. Cos pi by 2 is a 0. So we get 0 by 1 which is equal to 0. So now see the problem. Limit extends to 1 plus that right hand limit log x divided by x minus root x. Now take f of x equal to log x and g of x equal to x minus root x. Clearly f of x and g of x are differentiable. Okay.
ஸோ நவ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஒன் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட்டிங் லாக் ஒன் தட் இஸ் ஜீரோ. ஸோ நியூமரேட்டர் வேல்யூ இஸ் ஜீரோ. ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் ரூட் எக்ஸ். நவ் சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், வி கெட் ஒன் மைனஸ் ரூட் ஒன், வி கெட் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ. ஸோ வி கெட் ஜீரோ பை ஜீரோ இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். நவ் டிஃபரன்ஷியேட். நவ் டிஃபரன்ஷியேட் த டேர்ம் லாக் எக்ஸ் தட் இஸ் ஒன் பை எக்ஸ். நான் டிஃபரன்ஷியேட் எக்ஸ் மைனஸ் ரூட் எக்ஸ் தட் இஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒன் மைனஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ரூட் எக்ஸ் இஸ் ஒன் பை டூ இன்டூ ரூட் எக்ஸ். நவ் சப்ஸ்டியூட் த லிமிட் ஒன், வி கெட் நியூமரேட்டர் வேல்யூ ஒன், டினாமினேட் வி கெட் ஒன் மைனஸ் ஒன் பை டூ தட் இஸ் ஒன் மைனஸ் ஒன் பை டூ இஸ் ஒன் பை டூ. பிரிங் இட் டு த நியூமரேட்டர் வி கெட் ஆன்சர் இஸ் டூ. அண்ட் நவ் எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ பிளஸ் டேன் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ ஹியர் சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, டேன் ஜீரோ ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம். நவ் அப்ளை த ஹெல் ஹாஸ்பிட்டல் ரூல். டேன் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டேன் எக்ஸ் இஸ் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ். தென் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் டூ எக்ஸ். நவ் சப்ஸ்டியூட் த வேல்யூ ஜீரோ, சீக்கன் ஜீரோ தட் இஸ் சீக்கன் ஜீரோ தட் இஸ் ஒன் பை காஸ் ஜீரோ தட் இஸ் காஸ் ஜீரோ தட் இஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, வி கெட் ஒன் பை ஜீரோ தட் இஸ் இன்ஃபினிட்டி. So here is left hand limit, so the answer is minus infinity. Evaluate limit tan of 3 by x divided by sin of 1 by x. So now f of x is what? Tan of 3 by x and g of x equal to sin of 1 by x. Now substitute the value x equal to infinity. 1 by infinity that is 0, tan 0, 0. 1 by infinity that is sin of 1 by infinity that is 0, sin 0, 0. So we get 0 by 0 form as x tends to infinity. Both f of x and g of x are differentiable. So now I differentiate tan of 3 by x. Differentiation of tan x is tan x secant x. Sorry, secant squared x. So the differentiation of tan 3 by x is secant squared 3 by x. And differentiation of 3 by x is minus 3 by x squared. So minus 3 by x squared into secant squared 3 by x divided by differentiation of sine of 1 by x is cos of 1 by x divided by into minus 1 by x squared. Now x squared getting cancelled, minus getting cancelled, so we get 3 secant squared 3 by x divided by cos of 1 by x, which is equal. Now substitute x equal to infinity. 3 by infinity, that is 1 by infinity is 0, so secant squared 0 divided by cos 0, that is value is 1, so we get 3. So L-hospital is applicable. Then limit extends to infinity, tan of 3 by x and sine of 1 by x equal to, the answer is 3. Now evaluate limit extends to infinity x into sine of 5 by x, that is f of x equal to sine of 5. Now taking here we have to find out numerator and denominator, so I am taking f of x equal to sine of 5 by x, then denominator g of x has taken as 1 by x. So f of x equal to sine of 5 by x and g of x equal to 1 by x. So now substitute the limit extends to infinity, 1 by infinity that is sine 0 is 0, 1 by infinity that is 0, g of x is 0. So 0 by 0 form. Now differentiate. Differentiation of sine 5 by x is cos 5 by x into differentiation of 5 by x is minus 5 by x square divided by differentiation of 1 by x is minus 1 by x squared. X squared getting cancelled. Now substitute the limit x tends to infinity, 1 by infinity that is 0, cos 0 1. So numerator value we get 5, denominator we get 1. So we get the answer is 1. So answer is 5. Then theorem, let f of x and g of x be two real valued function such that limit extends to a fk of x equal to 0, that is n k minus time differentiate, we substitute the limit, we get 0 for numerator and denominator for some n belongs to n. Then limit extends to a fn of x divided by gn of x exists to equal to plus infinity or minus infinity. அதாவது இப்போ ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், எல் ஹாஸ்பிட்டல் அப்ளை பண்ணி, ஸோ ஃபைண்ட் அவுட் த லிமிட். சப்போஸ் ஒன் டைம் அப்ளை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அகெயின் வி கெட் ஜீரோ பை ஜீரோ டிடெர்மின் பண்ணோம், அகெயின் யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட். டூ டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், டூ டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண சப்போஸ் இன்னும் ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம்ல இருந்தால் வி அகெயின் ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் அப் டு என் மைனஸ் ஒன் டிஃபரன்ஷியேட்டட். ஸோ ஃபைனலி வி கெட் த எஃப் என் ஆஃப் எக்ஸ் பை ஜிஎன் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் என்த் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் என் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் என்த் டெரிவேட்டிவ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அண்ட் சப்ஸ்டியூட் த லிமிட் வி கெட் எய்தர் it may be equal to plus infinity or minus infinity. So now, so fn of x by gn of x does not exist and limit extends to a, fk of x equal to 0, limit extends to a, gk of x 0, then f of x or limit cannot be found out.
அதாவது என் மைனஸ் ஒன் டிரைவேட்டிவ் வரைக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு எஃப் என் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா வி கேன் ஃபைண்ட் த லிமிட் ஃபார் தட் த கிவன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நவ் திஸ் இஸ் த ரிமார்க் ஃபார் த அப்ளைங் ஹெல் ஹாஸ்பிட்டல் ஃபார் த என் மைனஸ் ஒன் டிரைவேட்டிவ் டேர்ம். நவ் சி த ப்ராப்ளம், எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஒன் எக்ஸ் பவர் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கேர், எக்ஸ் பவர் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன். நவ் சப்ஸ்டிட்யூட் த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஒன், ஸோ ஒன் பவர் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோர், ஸோ வி கெட் ஒன் மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபோர் தட் இஸ் ஜீரோ. கேர் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன், ஸோ வி கெட் ஜீரோ. ஸோ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம். ஸோ நவ் அகே ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் அகெயின் யூ ஹவ் டு டிஃபரன்ஷியேட். ஸோ யூ ஹவ் டு சப்ஸ்டிட்யூட் த அகே வி கெட் ஆஃப்டர் டிஃபரன்ஷியேஷன் வி கெட் ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம். So again you have to differentiate. So differentiation of 5 x power 4 minus 5 is 5. Again differentiate we get 20 x cube divided by 6 x minus 2. Now substitute the limit x equal to 1. So numerator value we get 20. Denominator is differentiate and then apply the Hell-Hospital get the limit of value. So evaluate limit extends to 0. E power 3 x minus 3 x minus 1 divided by 1 minus cos x. So numerator value f of x equal to e power 3x minus 3x minus 1 g of x equal to 1 minus cos x. Now one time differentiation of, now substitute the limit x equal to 0 e power 0 1, so 1 minus 3 into 0 0, so 1 minus 1, so getting cancelled, so we get f of x equal to 0. So g of 0 that is extends to 0, 1 minus cos 0 that is 1, 1 minus 1 0. Then f dash of x equal to 3 into e power 3x minus 3. Now differentiate indeterminate form. There are முறைகள் இருக்கிறதுனால வடிவம் இருக்கிறதுனால எஃப் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ 3 இன்டு இ பவர் 3x மைனஸ் 3 ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். நவ் சப்ஸ்டியூட் த லிமிட் சப்ஸ்டியூட் இ பவர் 0 1, ஸோ 3 மைனஸ் 3 அகெயின் வி கெட் 0, ஜி டேஷ் ஆஃப் 0 தட் இஸ் அப்ளைங் சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சைன் 0 0, ஸோ அகெயின் வி கெட் 0 பை 0 ஃபார்ம். ஸோ ஒன்ஸ் மோர் வி ஹவ் டு டிஃபரன்ஷியேட். So differentiate what we get 9 into differentiation of 3 e power 3x minus 3. That is 9 e power 3x. Here sin x differentiation is cos x. So we get 9 into e power 3x divided by cos x. Now substitute x equal to 0. E power 0 1. So numerator value we get 9 cos 0 1. So answer is 9 for this function. So then evaluate limit extends to 0. X minus sin x by x cube. So now substitute x equal to 0. So 0. மைனஸ் சைன் ஜீரோ ஜீரோ, ஸோ வி கெட் நியூமரேட்டர் ஜீரோ டிவைடட் பை ஜீரோ, ஸோ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம். நவ் அப்ளை தி எல் ஹாஸ்பிட்டல் ரூல். ஸோ டிஃபரன்ஷியேட் வாட் வி கெட் ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு. நவ் சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒன் மைனஸ் காஸ் ஜீரோ தட் இஸ் ஜீரோ. ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வி கெட் ஜீரோ, ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம். ஸோ அகெயின் வி ஹவ் டு டிஃபரன்ஷியேட். வாட் வி கெட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ், ஸோ வி கெட் பிளஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை சிக்ஸ் எக்ஸ். திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ், so this directly if you substitute x equal to 0 we get a 0, 1 by 0 that is infinite term. So I am taking 1 by 6 is outside. Now apply limit extends to 0 sin x by x, that is 1 value. So 1 by 6, answer is 1 by 6. Now we evaluate limit extends to 0, 1 minus cos x into sin 4x divided by x cube cos x. This function can be rewritten as write the limit separately for these functions. Now see, limit extends to 0, 1, so suppose we directly substitute, we get a 0 by 0 form. Now separate the limit like this, limit extends to 0, 1 minus cos x by x squared into sine of sine 4x by x into limit 1 by cos x. That is, I am taking 1 minus cos x divided by x squared is a one term. Another term is sine 4x remaining x term, that is by x. Then remaining term is limit extends to 0, 1 by cos x. Now substitute the limit first one 0 by 0, so we get 0 by 0 form for this term. So we substituting differentiate, one time differentiation of the first term we get sin x by x squared. Then second one, one time differentiation we get 4 into cos x by 1. The last one is limit extends to 0, 1 by cos x. That is, now substitute the limit extends to 0, what we get? 1 by 2, that is sin x by x equal to 1. So take 1 by 2 outside, so we get 1 by 2, here we get 4, then last term is cos 0 1 that is equal to 1, which is equal to 2. Then L-Hospital rule for infinity by infinity form. So
ஸோ இது வரைக்கும் நம்ம 0/0 ஃபார்ம், நியூமரேட்டர் செப்பரேட்டாக லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் 0 வந்தது, டினாமினேட்டர் செப்பரேட்டாக சப்ஸ்டிட் பண்ணோம் 0 வந்தது. ஸோ வி சே தட் 0/0 ஃபார்ம், தட் இஸ் தேரா வடிவங்களில் 0/0 ஃபார்ம் பார்த்தோம். இப்போ என்னென்னா ∞/∞. ஸோ எஃப் ஆஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரலாம், அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டி வரலாம். அதேமே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படி இருந்தால் வி ஹாவ் டு அப்ளை தி எல் ஹாஸ்பிட்டல், தட் இஸ் யூ ஹாவ் டு டிஃபரன்ஷியேட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் அண்ட் சப்ஸ்டியூட் த லிமிட் ஹேஸ் எ ஃபைனைட் லிமிட் ஆர் லிமிட் வேல்யூஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இதுதான் ∞/∞ ஃபார்ம். ஸோ ப்ரீவியஸ் கேஸில் என்ன பார்த்தோம்னா 0/0 ஃபார்ம் வரணும், இங்கே ∞/∞ ஃபார்ம் வந்தால் தான் கேன் அப்ளை த எல் ஹாஸ்பிட்டல் ரூல். ஸோ சிமிலர்லி ஃபார் த n-1 டெரிவேட்டிவ், ஸோ ஹியர் n-1 டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி, தென் வி கேன் சே தட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் என் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜிஎன் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் மேபி இன்ஃபைனைட், தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு nth டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் அண்ட் அப்ளை த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ. Now see the problem, show that limit extends to infinity e power x divided by x power n equal to infinity, that is e power infinity, that is infinity, so our numerator we get infinity value, then x power infinity, x power n, that is I'm taking here n value is greater than or equal to 1, I'm taking n equal to 1, so we get simply get x, so substituting x equal to infinity we get infinity, so ∞/∞ form. So now differentiate the numerator, we get e power x. Here n, now I am taking n equal to 1. So n is greater than or equal to 1. Now first I am taking n equal to 1 case. So we get e power x divided by differentiation of x is 1. So e power x by 1. Now substitute x equal to infinity, we get e power infinity equal to infinity. So now I am taking n greater than or equal to 1. So now I am, greater than 1. So limit extends to infinity, e power x by x equal to infinity. Now I am taking n greater than 1. It is clear that fk of x equal to infinity. As n minus 1 time differentiate panneetu, as limit substitute panna, we get infinity. So this n minus 1 time differentiation of e power x is e power x. Then x power n, n minus 1 differentiate pannamna, enna varum? N minus 1 into x, leave infinity substitute from ∞/∞ form. So n minus 1 times differentiate panna, we get ∞/∞ form. ஸோ நெக்ஸ்ட் என் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இ பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பவர் என் என் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி கெட் என் ஃபேக்டோரியல், தட் இஸ் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் டூ செகண்ட் டெரிவேட்டிவ், லைக் தட் வி ஹவ் டு டிஃப்ரென்ஷியே அப் டு என் டைம்ஸ் பண்ணும்போது என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ எக்ஸெட்ரா அப் டு எக்ஸ் பவர் ஜீரோ, தட் இஸ் என் ஃபேக்டோரியல். ஸோ அப்போ பண்ணும்போது இன்ஃபினிட்டி வருது ஆன்சர். So limit extends to infinity, e power x by x power n equal to infinity for all n greater than or equal to 1. Now find limit extends to infinity, log x by x power n, n greater than 0. So here f of x is log x, g of x is x power n. So the function f of x and g of x satisfy, that is n time differentiate panna, satisfy. First time differentiate panna, log x differentiate panna 1 by x, then next time differentiate panna n into x power n minus 1. Now finally we get 1 by x power n, now extends to infinity is 0. So that answer for the limit value should be a finite or plus infinity minus infinity. Here we get the value is equal to 0, that is 1 by infinity, that is equal to 0. Now we evaluate limit extends to infinity, 7x cube plus 5x square plus 4x plus 6 divided by 5x power 4 plus 6x plus 7. Now applying the L-hospital extends to infinity. So upper value substitute x equal to infinity, we get infinity. Lower value substitute x equal to infinity, we get infinity. So we have to differentiate one time. We get 21x squared 10x plus 4 divided by 20x cube plus 6. Now again substitute the limit extends to infinity, we get ∞/∞ form. So again differentiable. So we have to differentiate 42x plus 10 divided by 6x squared. So now substitute the limit, again we get ∞/∞ form. So we have differentiate. So here is n equal to 3. So you have differentiate n minus 1 time. That is 2 times differentiate. Finally, we get n time differentiate. We get finally get, that is 3 time differentiate. We get limit extends to infinity 42 divided by 120x. After that, we substitute the limit extends to infinity. Numerator we get 42. Denominator we get extends to infinity. That is 1 by infinity. 42 by infinity, which is equal to 0. So that's the answer for the given problem.
evaluate limit extends to infinity 2x sin x by 1 plus x squared. So now you have to find out, is it possible to apply the L-Hospital rule? First you have to check, because here limit extends to infinity 2x sin x does not exist, because the sin x values oscillate between plus 1 and minus 1. So the limit extends to infinity 2x sin x does not exist. However, limit into extends to infinity 2x sin x by 1 plus x squared equal to 0. That is, now because 2x by sin x divided by 1 plus x squared can be written as less than or equal to 2x by 1 plus x squared, because sin x values lies between 1 and minus 1 only. So that less than or equal to 2x by 1 plus x squared. So now substitute the limit for 2x by 1 plus x squared, which is equal to 0. So if we take x outside, here x squared outside, we get 1 by x in the denominator, extends to infinity, we get 0. Next, we evaluate e power x minus e power minus x divided by e power x plus e power minus x. Now apply the supposed extends to infinity, infinity by infinity form. So e power x plus e power minus x divided by e power x minus e power x. Again, differentiate, we get the same form. So from this, we cannot get the solution. So you have to simplify the given function like that. That is, again, we get infinity by infinity form. So you cannot... This is useless to apply the L-Hospital case in this case. So you have to simplify the function. Now I am writing e power x. First term e power x can be written as 1 by e power minus x. Similarly, in the denominator, e power x can be written as 1 by e power minus x. So take LCM, we get 1 minus e power minus 2x divided by 1 plus e power minus 2x. Now substitute the limit e power minus infinity, infinity. So we get 1 by 1. That is equal to 1. Now we evaluate limit extends to infinity 2x squared minus 3x plus 1 divided by 3x squared plus 5x minus 2. So now substituting the limit, we get infinity by infinity form. So again differentiate, we get 4x minus 3 divided by 6x plus 5. Now substitute the limit extends to infinity. So we get infinity by infinity form. Finally we get 4 by 6, that is 2 by 3. Evaluate limit extends to infinity x plus sin x divided by x minus cos x. Here, when substituting limit, already we told sin x and cos x, when extends to infinity, the values oscillate between plus 1 and minus 1. The value and the extends to infinity podum bodhu minus 1 ku plus 1 ku edaila dhaan sin x um cos x oda idu oscillate aaradhanaala idu L-Hospital rule apply pannum applies only if differentiate pannada. So now differentiate பண்ணாலும் சாரி இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட் ஃபார்ம் வரணும், அப்போ தான் L-Hospital அப்ளை பண்ண முடியும். ஆனால் இதோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன்னு ப்ளஸ் ஒனுக்கும் ஆசிலேட் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு அப்ளை த L-Hospital ரூல். ஸோ வி ஹாவ் டு சிம்பிளிஃபை த கிவன் ஃபங்க்ஷன் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு தென் வி அப்ளை த L-Hospital ரூல். நான் ஐ எம் டேக்கிங் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் டேக் எக்ஸ் அவுட் சைட், வி கெட் எக்ஸ் இன்டூ 1 plus sin x by x divided by x into 1 minus cos x by x. X getting cancelled. So we get 1 plus sin x by x divided by 1 minus cos x by x. Now substitute limit extends to infinity. So numerator value get 1 plus 0. Denominator value get 1 minus 0, which is equal to 1. So after simplification, we apply the limit. Then only with the solution will exist. Then other indeterminate form. So either way, 0 by 0 form path or infinity by infinity form path. இப்போ என்னென்னா 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி 0 மைனஸ் இன்ஃபினிட்டி 1 மைனஸ் இன்ஃபினிட்டிலாம் அது எல்லாமே ரீரைட் இந்த ஃபார்ம் ஆஃப் 0 பை 0 இன்ஃபினிட்டி ஃபார்ம் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிட்டு தென் வி கேன் அப்ளை த L-Hospital ரூல். ஸோ ரெண்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து 0 பை 0 இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி ஃபார்ம். த நெக்ஸ்ட் ஃபார்ம் இஸ் 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்து 0 பை 0 ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிட்டு ஆர் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு அண்ட் தென் வி அப்ளை த L-Hospital ரூல். Now see the example, evaluate limit extends to 1, tan pi x by 2 into log x. So now substitute extends to in 1, what we get? Tan x equal to 1 means tan pi by 2. That is tan pi by 2 is infinity. Then log x, log 1 is 0. So 0 into infinity form. X equal to 1 substitute for more, tan or tan pi by 2 is infinity, log 1 is 0. So 0 into infinity form. So if I update it or not. tan 5x by 2 எப்படி ரீரைட் இந்த ஃபார்ம் வந்து 0 பை 0 ஃபார்ம்ல எழுதணும், இல்லாட்டி இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதணும். ஸோ நவ் ஐ எம் டேக்கிங் tan 5x by 2 எப்படி எழுதணும்னா sin 5x by 2 divided by cos 5x by 2 into log x னு எழுதணும். நவ் சப்ஸ்டிட்யூட் த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1, தட் இஸ் sin 5 by 2 பை
பை எக்ஸ் பை டூ, தட் இஸ் சைன் பை பை டூ இஸ் ஒன். ஸோ வி கெட் தி சைன் பை பை டூ வேல்யூ இஸ் ஒன். ஸோ ஐ எம் டேக்கிங் த ரிமைனிங் ஒன் இஸ் ஃபைண்ட் அவுட் த லாக் எக்ஸ் டிவைட் பை காஸ் பை எக்ஸ் பை டூ. நவ் லாக் எக்ஸ் டிவைட் பை காஸ் பை எக்ஸ் பை டூ சப்ஸ்டியூட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஒன். ஸோ வி கெட் ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம். ஸோ சைன் பை பை டூ வந்து டேரெக்டாக ஒன் வந்தது. ஸோ அந்த டேர்மை ஃபைனலாக எடுத்துப்போம். மீதி இருக்க டேர்ம் லாக் எக்ஸ் பை காஸ் பை 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 எக்ஸ் பை டூக்கு மட்டும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஒன் போடும் போது ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் ஆகுது. நவ் அப்ளை த ஹெல் ஹாஸ்பிட்டல் ரூல். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் இஸ் வாட் ஒன் பை எக்ஸ். தென் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் பை எக்ஸ் பை டூ இஸ் மைனஸ் சைன் பை எக்ஸ் பை டூ இன் டு பை பை டூ. நவ் சப்ஸ்டியூட் எக்ஸ்டென்ஸ் டு ஒன். ஒன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நியூமரேட்டர் வேல்யூவில் ஒன் வரும். டினாமினேட்டரில் சைன் பை பை டூ இஸ் தட் இஸ் ஒன். ஸோ யூ ஹவ் கெட் பை பை டூ. ஸோ டூ பிரிங் இட் டு த நியூமரேட்டர் கெட் மைனஸ் டூ பை பை. ஸோ ஆல்ரெடி நீ ஃபைண்ட் அவுட் தட் சைன் பை எக்ஸ் பை டூ வேல்யூ இஸ் ஒன். ஸோ ஒன் இன் டூ மைனஸ் டூ பை பை விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பை ஃபை டூ பை பை. ஃபைண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் பி இ பவர் மைனஸ் கியூ எக்ஸ் வேர் பி அண்ட் கியூ ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ இதுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இங்கே இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி இன்ஃபினிஃபார்ம். ஸோ இதை வந்து எந்த ஃபார்ம் கொண்டு வரும், ஜி இன்ஃபினிட்டி பை ஜி இன்ஃபினிட்டி ஃபார்ம் கொண்டு வரும். ஸோ நவ் ஐ எம் ரைட்டிங் தட் இ பவர் மைனஸ் கியூ எக்ஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் எக்ஸ் பவர் ஃபி டிவைடட் பை இ பவர் கியூ எக்ஸ். நவ் எக்ஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி கெட் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம். நவ் அப்ளை த எல் ஹாஸ்பிட்டல் ரூல். ஸோ ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் வி கெட் அகெயின் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம். ஸோ தட் ஐ எம் டிஃபரன்ஷியேட் என் டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் பவர் பி, எக்ஸ் பவர் பி இஸ் டிஃபரன்ஷியேட் என் டைம் பி டைம்ஸ் வாட் வி கெட் பி ஃபேக்டோரியல். அதேமாரி இ பவர் கியூ எக்ஸை கியூ பி டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா கியூ பவர் பி இன் டு இ பவர் கியூ எக்ஸ். நவ் சப்ஸ்டியூட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வி கெட் ஜீரோ. தட் இஸ் ஜீரோ தட் ஈக்குவல் டு லிமிட் ஈக்குவல் டு வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ. நவ் எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ் மைனஸ் பை பை டூ இன் டு டேன் எக்ஸ். நவ் சப்ஸ்டியூட்டிங் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ. ஸோ டேன் பை பை டூ இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ வி கெட் இன்ஃபினிட்டி செகண்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் பை பை டூ மைனஸ் பை பை டூ ஜீரோ. ஸோ ஜீரோ இன்டு இன்ஃபினிட்டி ஃபார்ம். நவ் டேன் எக்ஸ் கேன் பி ரீ ரிட்டன் ஆஸ் ஒன் பை காட் எக்ஸ். நவ் சப்ஸ்டியூட் த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம். ஸோ நவ் டிஃபரன்ஷியல் எக்ஸ் மைனஸ் பை பை டூ இஸ் ஒன். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காட் எக்ஸ் இஸ் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஸோ டிஃபரன்ஷியல் ஒன் பை கொசிகன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ். நவ் சப்ஸ்டியூட் த லிமிட் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ வி கெட் ஒன். ஸோ தி ஆன்சர் இஸ் மைனஸ் ஒன். நவ் எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ கொசிகன் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டோம்னா கொசிகன் ஜீரோ தட் இஸ் ஒன் பை சைன் ஜீரோ தட் இஸ் ஒன் பை சைன் ஜீரோ இஸ் ஜீரோ ஒன் பை ஜீரோ இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ கொசிகன் ஜீரோ இஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன் பை ஜீரோ அகெயின் இன்ஃபினிட்டி. ஸோ ஃபங்க்ஷன் இஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபார்மையும் எதுக்கு மாற்றிக்கணும், ஜீரோ பை ஜீரோ ஃபார்முக்கு மாற்றணும், இல்லாட்டி ஜீரோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்முக்கு மாற்றணும். நோ ஸோ ஐ எம் ரைட்டிங் கொசிகன் எக்ஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் ஒன் பை சைன் எக்ஸ் தென் மைனஸ் ஒன் பை எக்ஸ். நவ் டேக் எல்சிஎம் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ். நவ் சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி சாரி எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சைன் ஜீரோ ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சாரி சைன் ஜீரோ 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 மைன் ஜீரோ ஜீரோ டிவைடட் பை ஜீரோ. ஸோ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வந்தது. நவ் அப்ளை த எல் ஹாஸ்பிட்டல் ரூல். எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் நவ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒன் மைனஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் இஸ் காஸ் எக்ஸ். ஹியர் எக்ஸ் இன்டூ சைன்ஸ் யூ பை யூவி மெத்தட். ஸோ வி கெட் ஃபர்ஸ்ட் யூ ஆர் டிஃபரன்ஷியேட் எக்ஸ் வி கெட் வாட் சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் இஸ் காஸ் எக்ஸ். நவ் அப்ளை எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ காஸ் ஜீரோ ஒன். ஸோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ. ஸோ ஜீரோ பை ஹியர் சைன் ஜீரோ ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ. ஸோ ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம். அகெயின் யூ ஹவ் டு டிஃபரன்ஷியேட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் மைனஸ் காஸ் எக்ஸ் இஸ் மை சைன் எக்ஸ் டிவைடட் பை ஹியர் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் இஸ் காஸ் எக்ஸ் ஹியர் ப்ளஸ் டிஃபரன்ஷியல் எக்ஸ் இஸ் காஸ் எக்ஸ். ஸோ வி கெட் டூ காஸ் எக்ஸ் தென் டிஃபரன்ஷியல் எக்ஸ் இன்ட்டு டிஃபரன்ஷியல் காஸ் எக்ஸ் இஸ் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். ஸோ யூவி மெத்தட் பண்ணுறோம் டினாமினேட்டில் ஆல்ரெடி சைன் எக்ஸ் இருக்குது அதை பண்ணோம்னா காஸ் எக்ஸ் எக்ஸ் காஸ் எக்ஸை யூவியில் பண்ணணும். ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று ஸோ காஸ் எக்ஸ். ஸோ ப்ரீவியஸ் டேர்மில் ஒரு காஸ் எக்ஸ் செகண்ட் டேர்மில் ஒரு காஸ் எக்ஸ் டூ காஸ் எக்ஸ் தென் டிஃபரன்ஷியேட் காஸ் எக்ஸை பண்ணும்போது எக்ஸ் சைன் எக்ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். நவ் அப்ளை எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சைன் ஜீரோ ஜீரோ தென் காஸ் ஜீரோ ஒன் ஹியர் வி கெட் டூ மைனஸ் ஜீரோ ஜீரோ பை டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நவ் ஃபைண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ சீக்கன் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஒன் மைனஸ் சைன் எக்ஸ். அகெயின் சீக்கன் எக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ்
this is also secant pi by 2, that is 1 by sine pi by 2, that is 1 by so infinity, infinity minus infinity form. So that I am rewriting the equation, the 0 by 0 form. So secant x minus 1 by 1 minus sine x, which is equal to 1 by cos x minus 1 by 1 minus sine x. Now take LCM, 1 minus sine x minus cos x divided by cos x into 1 minus sine x. Now substitute the limit, x tends to pi by 2, 1 minus sine pi by 2, that is 1, 1 minus 1, 0, cos pi by 2, 0. So numerator value we get 0, denominator value we get cos pi by 2, 0. So total term becomes 0, 0 by 0 form. Now apply the L'Hospital rule. So differentiation of minus sine x is minus cos x, differentiation of minus cos x is sine x. Then minus cos x plus sine x divided by minus differentiation of cos x minus sine x cos x. So we get minus sine x. Differentiation of sine x into cos x, we get minus, that is cos squared x minus sine squared x, that is can be written as cos 2x. So now apply the limit, x tends to pi by 2. I write the in the function separately, a numerator value into denominator value, that is 1 into infinity form, which is equal to infinity. That is the independent form means 0 into infinity or infinity infinity. Here is 1 into infinity, so which is equal to infinity. Evaluate limit x tends to 0, 1 by x minus log of 1 plus x divided by x squared. So now, applying the L'Hospital rule, we get, take LCM, 1 by infinity, that is first term applying 1 by 0, that is infinity minus, here we get 1 by 0, again infinity. So L'Hospital rule, then take the LCM, we get x minus log of 1 plus x divided by x squared. Now differentiate, 1 minus, and differentiation of x is 1 minus 1 by 1 plus x divided by 2x. Then substitute the limit, we get again, we get 0 by 0 form. So again differentiate, differentiation of minus 1 by 1 plus x squared is 1 by minus 2 by 1 plus x squared divided by 2. So the answer is 1 by 2. Limit x tends to 0, we get 1 by 2. So indeterminate form of 0 by 0, infinity by 0, 1 by infinity can easily evaluate by first introducing the dependent variable. So if I know 1 into 0 into infinity path, if the 0 by 0, infinity power 0 and 1 power infinity. So other in the form of Pelikna, first you have to write y equal to f of x g power x. In the formula irukuna function on the f of x power la g of x arko. So for this function we have to taking log on both and then substitute the limit. Okay, now here evaluate limit x tends to 1, x power 1 by x minus 1. So in f of x on the x, g of x on the 1 by x minus 1. But limit to x bala 1 substitute panna, 1 power 1 by 0, that is infinity. 1 power infinity irukko. So that 1 power infinity. So now I am taking y equal to. So I am taking the given function as y equal to x power 1 by x minus 1. So taking log on both sides, we can be written as log y equal to 1 by x minus 1 into log s. Using the log property, we can write it as 1 by x minus 1 into log x. Now substitute the limit x tends to 1. Log 1 is 0. 1 minus 1 0. So 0 by 0 form. So now we get the, now we can apply the L'Hospital rule. So applying the L'Hospital, so differentiate log x is 1 by x. Okay, differentiation of x minus 1 is 1. Now substituting x tends to 1, so we get 1. So left hand side we have limit y, that is e power log y, that is e power log y. Log y, log value is 1, so e power 0 equal to, finally we get answer is 1. Similar for second problem, limit x tends to 0, log of 1 by x whole power x. So I am taking y equal to log of 1 by x whole power x. So substituting x equal to 0, that is 1 by 0, log infinity, infinity whole power x equal to 0. So infinity power 0 form. Here is infinity power 0 form. So I am taking this limit x tends to 0, taking log on both x into log of 1 by x. Now this can be written as limit log of 1 by x divided by 1 by x. அதாவது x இன்டூ லாக் ஆஃப் ஒன் பை எக்ஸ் எப்படி எழுதணும், எக்ஸை வந்து நியூமரேட்டர் கொண்டு வர பை ஒன் பை எக்ஸ். நவ் சப்ஸ்டியூட் த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ. நவ் இட் இஸ் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம். நவ் டிஃபரன்ஷியேட், டிஃபரன்ஷியேஷன் லாக் ஆஃப் ஒன் பை எக்ஸ்.
அப்போ 1 பை லாக் ஆஃப் 1 பை எக்ஸ், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1 பை எக்ஸ் இஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். டினாமினேட்டில் 1 பை எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 1 பை மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் கெட்டிங் கேன்சல். நவ் சப்ஸ்டிடியூட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, வி கெட் ஜீரோ. ஸோ ஆன்சர் இஸ் ஜீரோ. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வி கேட் இ பவர் ஒய் இன் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ஒய். ஸோ ஒய் இஸ் வாட் நத்திங் பட் இ பவர் லாக் ஆஃப் ஒய், தட் இஸ் இ பவர் ஜீரோ விச் இஸ் ஈக்குவல் டு ஒன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ காஸ் எக்ஸ் ஹோல் பவர் காஸ் எக்ஸ். ஸோ நவ் சப்ஸ்டிடியூட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ காஸ் பை பை டூ ஜீரோ, காஸ் பை பை டூ ஜீரோ பவர் ஜீரோ. ஸோ ஜீரோ பவர் ஜீரோ ஃபார்ம். ஸோ நவ் சேஞ்ச் இன் டு ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம். ஸோ நவ் ஐம் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன் டு லாக் ஆஃப் காஸ் எக்ஸ், தட் இஸ் லாக் எக்ஸ் லாக் காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஒன் பை சீக்கன் எக்ஸ். Now substitute x equal to pi by 2. So we get log pi by 2 cos pi by 2. That is log 0, 0 by 0 form. So we get again differentiate. We get differentiation of log x. That is 1 by cos x. Differentiation of cos x is minus sin x. So my sin x by cos x can be written as minus tan x divided by secant x. Differentiation is secant x tan x. So now substitute the limit x equal to pi by 2, we get 0. So e power 0 which is equal to 1. Show that limit extends to infinity 1 plus 1 by x whole power x equal to e. Note the limit is 1 power infinity form. அதாவது x equal to infinity power 1 by infinity 0. So 1 power infinity. So 1 power infinity form இருக்கு. இது again you can taking log on both sides. So at left hand side I am taking capital L. So log L equal to log of limit extends to infinity 1 plus 1 by x whole power x. So now this can be written as property of logarithms. Limit extends to infinity x into log of 1 plus 1 by x. So now 0 by 0. Now substitute the limit, get 0 by 0 form. Again now differentiate 1 by 1 plus 1 by x divided by into differentiation of 1 by x is minus 1 by x squared. Then denominator 1 by x differentiation is minus 1 by x squared. Minus 1 by x squared minus 1 by x squared getting cancelled. Then limit extends to infinity. Answer is 1. So answer is 1. So L equal to 1, that is e power 1 which is equal to e. Limit extends to 0, x power sin x. So x equal to 0, 0 power sin 0, 0. So 0 by 0 form. So taking the logarithm on both sides, I'm taking L equal limit extends to 0, x power sin x. Taking log on both sides, log L equal to log of limit extends to 0, log of x power n. So now limit extends to 0, log of x power n can be written as sin x into log x. Now this is 0 into infinity form. Now rewrite into infinity by infinity form. So sin x can be written as log x by cosecant x. So now we get 0 infinity by infinity form. Now differentiation of log x is 1 by x. Differentiation of cosecant x is minus cosecant x cot x. Now substitute the limit extends to 0. Now cosecant x can be written as 1 by sin x. Cot x can be written as cos x by sin x. And then substitute the limit. Limit extends to 0 sin x by x into remaining term is minus sin x by cos x. So sin square term. ரெண்டு டேர்ம் எழுதிக்கிறாங்க. சைன் எக்ஸ் பை எக்ஸ் யூ நோ தஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ சைன் எக்ஸ் பை எக்ஸ் இஸ் எக்ஸ் ஒன். ஸோ தட் ஐ எம் ரைட்டிங் லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ சைன் எக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஒன். தென் ரிமைன் டேர்ம் இஸ் மைனஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ், தட் வேல்யூ ஜீரோ. ஒன் இன்டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இ பவர் ஜீரோ எல் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் வி லாக் எல். ஸோ எல் ஈக்குவல் டு இ பவர் ஜீரோ விச் இஸ் ஈக்குவல் டு ஒன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் ஒன் பை எக்ஸ். ஸோ திஸ் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி 1 by infinity, that is 0. So infinity power 0 form. Taking L on log on both sides. So left hand side log L equal to log of limit extends to infinity x power 1 by x. Now bring the by using the property of a logarithm 1 by x into log x, that is log x by x. Now substitute x equal to infinity log infinity infinity x equal to infinity infinity. So numerator by denominator infinity by infinity form. Now up differentiate one time we get log x differentiation is 1 by x divided by 1. So we get 1 by x. Substituting x equal to infinity, that is 0. So log L equal to 0, L equal to e power 0 which is equal to 1. So in this previous section we have seen that indeterminate form of 0 by 0, infinity by infinity. After then apply the L-Hospital rule.
and then if they, again we get a 0 is 0 infinity, we can apply n minus 1 differentiation of the term, and then we get a limit extends to fn of x by n of x exists for the given function limit. So next we see that infinity minus infinity form, 1 power infinity, 0 power infinity and 0 by infinity, 0 power 0 form. To the form change into 0 by 0 or infinity infinity form, and then apply the L'Hospital rule. Next we see the relative extrema, அறுதி மதிப்பும் இடம் சார்ந்த அறுதிகள், அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா, இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், மீன் வேலி தியரம், ரோல்ஸ் தியரம், லக்ராஞ்சஸ் மீன் வேலி தியரம். ஃபர்ஸ்ட் வி சி ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமா. ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமா மீன்ஸ் இடம் சார்ந்த அறுதிகள், அதாவது ஒரு இப்போ ஒரு கிராஃப் கொடுத்த கர்வ் கொடுத்துருந்தா அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். டவுன் வேல்யூவை வந்து வேல்யூன்றோம், டாப் மோஸ்ட் வேல்யூ வந்து ஹில்ஸ்ன்றோம். So see the figure, okay, this is the graph is given here, topmost values is taken as that is hill, the bottom value is taken as values, so that is the, so first one is a maximum, second one is a, so that is said to be a relative maximum and relative minimum. So in this graph we see that first graph we say that q and r are maximum values and p is the that is value that is said to be a minimum value. So q and r are maximum value and r p is a minimum value. In the second graph we say that q r s are maximum value, that is a peak value, p and t are values, that is lower value, that is minimum value. So these are the relative extrema, peak and value shown in the graph of the functions. Now this definition, exact definition is, a function is said to have a relative maximum at a point x naught. ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிலேட்டிவ் மேக்ஸிமமாக இருக்குது அந்த பாயிண்ட் எக்ஸ் நாட்டில் இருக்குன்னா என்ன கண்டிஷன் இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஃபங்க்ஷனோட வேல்யூ எக்ஸ் நாட்டு பர்டிகுலர் பாயிண்ட்டில் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் தான் மேக்ஸிமமாக இருக்கும் எந்த ஃபங்க்ஷனுக்கும். அந்த ஓப்பன் இன்டர்வலில் எந்த வேல்யூ போட்டாலுமே எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் தான் மேக்ஸிமமாக இருக்கணும் எல்லா ஃபங்க்ஷனோடையும், ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஓப்பன் இன்டர்வல் கண்டெயின் எக்ஸ் நாட். சிமிலர்லி எஃப் இஸ் செட் டு ஹேவ் எ ரிலேட்டிவ் மினிமம் at x naught if f of x is not less than f of x for all x in open interval containing x naught. Maximum relative maximum ku f of x naught greater ah irkanum, relative minimum ku f of x naught vandu less than or equal to function ah irkanum f of x in the all the x in open interval containing x naught ah irkum. The relative maximum relative minimum is called relative extremum. So idu enna solranga, relative extremum solranga. So now if f is defined at x naught and either f dash of x naught equal to 0 or f dash of x naught does not exist, the number x naught is called critical number. அதாவது x naught-ல டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுற x naught-ல f dash of x naught-ஓட வேல்யூ ஜீரோவாக இருந்தால் அந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, கிரிட்டிக்கல் நம்பர். வி கெட்டிங் சம் பாயிண்ட், தட் பாயிண்ட் இஸ் டு பி எ கிரிட்டிக்கல் நம்பர். இல்லை f dash of x naught does not exist ஆ இருந்துச்சுன்னா விசே தட் கிரிட்டிக்கல் நம்பர். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ன்றது கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் வேல்யூஸ் எடுத்துட்டு x naught கம்மா f of x naught இஸ் டு பி எ critical point. Find the critical point for the function defined by. So in the problem the critical point kandupidikkanum. So critical point condition enadhu, f dash of x equal to 0 va irukkanum, then corresponding value dhaan critical point solrom. So now I am taking f of x equal to 5x cube minus 24x squared minus 21x plus 33. Now one time differentiate, what we get, 15x squared minus 48x minus 21. Now we what the condition for the critical number is f dash of x equal to 0. So now I am equating 15x squared minus 48x minus 21 equal to 0. Factorize the term, we get 3 into 5x minus 7, 3x plus 1 equal to 0. So we get x equal to 7 by 5 and x equal to minus 1 by 3. These two numbers are critical number. In the function 7 by 5 minus 1 by 3 critical numbers. So find out the corresponding function value. Substituting x equal to 7 by 5. Now substituting x equal to 7 by 5, we get the 1003 minus 1003 by 25 is for the 7 by 5 corresponding function value. Similarly for minus 1 by 3, we get 733 by 27. So the critical points are 7 by 5 comma minus 1003 by 25 and minus 1 by 3 comma 733 by 27. Find the critical point of the function f defined by f of x equal to e power 2x divided by x minus 5. So find is, except x equal to 5, the function is not defined.
So that except the 5, we have to find out the f dash of x equal to, x is not equal to 5, f dash of x equal to differentiation of e power to x by x minus 5. That is u by v method. So in the denominator x minus 5 the whole square, x minus 5 into e, differentiation of e power 2x, 2 into e power 2x minus e power 2x into differentiation of x minus 5 is 1. So after simplification we get e power 2x into 2x minus 11 by x minus 5 the whole square. The derivative is not defined at x equal to 5, f is not defined at x equal to 5, either x equal to 5 is not a critical number. So function is defined by x equal to 5, so x equal to 5 is not a critical number. So remaining term is what? E power 2x minus 11 divided by x minus 5 is 5 is equal to 0, that is x equal to 11 by 2. So denominator value is equal to 0. So the critical point is, critical number is x equal to 11 by 2. So only one, because e power 2x is greater than 0 and cannot be 0. So e power x on the 2x on the greater than 0 than 0 work. So adhanal 2x minus 11 equal to 0, x equal to 11 by 2. So corresponding function value substituting x equal to 11 by 2. So we get e power 11 divided e power 11, 2 into e power 11. So that is the critical point. Find the critical number and critical point for the function if defined by f of x equal to x minus 2 the whole square into x plus 1. And also show the point on the graph. So now the polynomial is given x minus 2 the whole square into x plus 1. Now differentiate f dash of x equal to, first you have to differentiate x plus 1, keeping x minus 2 the whole square as constant. So x minus 2 the whole square into 1 plus, keeping x plus 1 and differentiate x minus 2 the whole square, we get 2 into x minus 2, differentiation of x minus 2 is 1. So after simplification, that is I am taking x minus 2 is outside. So we get x minus 2 plus x 2 into x plus 1. So, simplify that terms, we get 3x into x minus 2. So, x equal to 0 and x equal to 2. So, x equal to 0 and 2 are the critical point. So, when you find out the y coordinate, that is the corresponding function value, f of 0 that is equal to 4, f of 2 equal to 0. So, critical points are 0, 4 and 2, 0. So, the graph is shown 0, 4. First point is 0, 4. Second one is 2, 0. So the graph is shown like this. This is 2, 0 and 0, 4. These are critical points for this graph. So that is your lower limit value is 2, 0. Upper value is 0, 4. Critical number theorem. If a continuous function f has a relative extremum at a point x0 in its domain, then x0 must be a critical number. அதாவது ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ட்ரீமம் மேக்ஸிமம் மினிமம் ப்ரீவியஸ் கேஸில் மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கு மினிமம் பாயிண்ட் இருந்தால் கண்டிப்பாக அங்கே கிரிட்டிக்கல் நம்பர் இருக்கும் ஒரு கிராஃபில் நம்பர் தட் இஸ் இஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஹேஸ் ஏ ரிலேட்டிவ் எக்ஸ்ட்ரீமம் தட் இஸ் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் அட் ஏ பாயிண்ட் எக்ஸ் நாட் இன் இட்ஸ் டொமைன் தென் எக்ஸ் நாட் பி மஸ்ட் பி அ கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் எஃப் ஃபைண்ட் த ரிலேட்டிவ் மேக்ஸிமம் மினிமம் இஃப் எனி ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் டிஃபைன்ட் பை f of x equal to mod of x minus 1 on the interval minus 2 comma 2. So see the figure here. This is the graph given. So now I am finding the, if x greater than 1, you know modulus x equal to x. So x minus 1, f dash of x equal to what? 1. So next, if x less than 1, f of x equal to minus x minus 1, f dash of x equal to minus 1. Neither f dash of x equal to 0 and f dash of does not exist on open interval minus 2 comma 2. F dash of x on the 0 varla, adhi exist aagala. So now we check the point greater than 1 ku varla, less than 1 ku varla. So we have to check the point x equal to 1 case ku check pandru. So I am taking f dash of 1 equal to limit delta s, that is small increment of x value, that is small increment from 1. So I am taking delta x, limit delta x tends to 0. 1 plus delta x minus 1 minus 1 f of 1 minus 1, that is modulus function value is modulus x minus 1, so modulus x minus mod 0 divided by modulus divided by delta x. So here x is a positive value, so delta x tends to 0, so modulus delta x can be written as delta x, so delta x by delta x we get a 1. So similarly, find out for the left hand limit, my modulus of delta x divided by delta x minus delta x, which is equal to minus 1. So absolute extrema. If f is a function defined on interval I that contain the number x naught, then f of x naught is an absolute extrema, that is arudhi madipu.
அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா ஆஃப் அன் இன்டர்வல் ஐ இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஐ அந்த இன்டர்வல் இருக்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஐ சிமிலர்லி எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் அப்சல்யூட் மினிமம் ஆஃப் எஃப் ஆன் ஐ இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஐ தட் இஸ் டு பி அ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா The extremum value theorem, a continuous function f has both an absolute maximum and absolute minimum on any closed interval a, b. ஒரு function வந்து continuous-ஆ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து absolute maximum, absolute minimum அந்த closed interval-ல இருக்கும். Now see the example, verify the extremum value for the function f defined. Here f of x equal to 3x, 0 less than or x less than 2 and then 2 if 2 less than x less than or equal to 4. This function is not a continuous function, though it is so. Here extremum value does not exist. For this, from the figure, we see the figure here. First value is 2 to 6. Here is the function is not continuous, so extremum value does not exist for this graph. So using the theorem that extremum value theorem. So we have 3x if 0 less than or x less than 2. And another value is 2 if 2 less than or equal to x less than or equal to 4. So now see the graph. This is not a continuous function. So extremum value does not exist. So here only the one point on the maximum point is 6. So minimum point is not available. So it's not a continuous function also. Find the absolute extremum of the function f defined by f of x equal to x power 4 minus 8x squared plus 5 on minus 3 and 3. Show this value on the graph of f. So absolute extremum. So first you there is closed on the interval minus 3 comma 3. ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வலில் டிஃபைன் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக அப்சல்யூட் வேல்யூ இருக்கும் மேக்ஸிமம் மினிமம் ஸோ ஃபஸ்ட் யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 ஸோ வி கெட் 4 எக்ஸ் கியூப் மைனஸ் 8 இன்ட்டு 2 எக்ஸ் தென் வி கெட் 4 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 சிம்பிளிஃபை வி கெட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 ஸோ வேல்யூஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 தென் 2 அண்ட் மைனஸ் 2 தென் தஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆஃப் 0 கமா 2 கமா மைனஸ் 2 So, find out the corresponding function value. So, f of 3 equal to 14, f of minus 3 equal to 14, then f of 0 equal to 5, f of 2 equal to minus 11, f of minus 2 equal to minus 11. So, here maximum value exists on 3 and minus 3. So, minus 3 and 3, the function value is 14 and the minimum values exist on 2 and minus 2. That is value is minus 11. So, that is absolute value for f is minimum value is minus 11 and the maximum value is 14. So we see the graph. This is the graph for the given function. So maximum value is available on minus 3 and 3. And the minimum is available on minus 2 and 2. So it is defined on the closed interval minus 3 and 3. So extrema maxima is exist in this for this graph. Find the absolute extrema of the function f defined by f of x equal to 2 into x power 2 by 3 into 5 minus 3x on the interval minus 1 and 1. Show that the value in the graph is f. So now I define the graph, if f of x equal to differentiation of this functions and then substitute x equal to 0. So f dash of x equal to 0, that is we get x equal to 2 by 3. That is the critical number. X equal to 0 and x equal to 2 by 3 is critical number. The function is defined on an interval minus 1 and 1. So we get, this is the graph. So here the maximum point is what? 16 and minimum point is 1. So f of minus 1 is 16 and f of 1 equal to 4. Then f of 0 equal to 0, f of 2 by 3 is 2 by 4.5. So absolute value occur, maximum occur at x equal to 1, minus 1, and that is 16 value. Then minimum is occur at the value 0, that is f of 0 equal to 0, that is the minimum point. Simply find the absolute extremum for the function f defined by this function. Same procedure you have to follow, and f dash of x equal to, we get like this. From this we get the x value equal to pi by 6 and 5 by 5 by 6. Find the maximum and minimum value for the corresponding function. So here x equal to absolute maximum at f equal to 5 pi by 6. Then absolute minimum at f equal to x equal to pi by 6. Maximum minimum for f are minus 1.511 and minus 2.881. Like this we have to find out. Similarly, you can find out the increasing and decreasing function using these definitions. And then finally conclude the values. So for in this session, we can see that the ups and downs, that is the curve and the value and high, then the maxima and minima values and absolute extrema values and relative extrema values and increasing and decreasing functions also.
So increasing function, we see that the f is differentiable on the interval open interval a comma b. F dash value should be greater than 0 in the open interval. F is an increasing function. The f dash of x less than 0 on the open interval f is said to be a decreasing function. So we see from this extremal values and relative extremal values, we can define the increasing and decreasing function for the values. So determine where the function defined by f of x equal to x cube plus 3x square minus 9x plus 2. So find the increasing and decreasing function. You have to check the f dash of x is less than 0. From this we get x minus 1 x plus 3 equal less than 0. We check that x equal to minus 3. So minus 3 is the value, negative value. So which is the decreasing value, and x equal 1 is the positive value. F is an increasing value, that 1. So see this graph. So like that you can find out the extremal values, etc. So in this class you have seen then the indeterminate form, that is 0 by 0 form, infinity by infinity form, then ups and downs, that is extremal values. The extremal value means maxima and minima of the curve, then relative extremum and absolute extremum, then increasing and decreasing function of the graph. Then relative extremum. So like that we have find out the function for the graph. Thank you.